பசுல் ராஜபக்சவை புகழ்ந்து அமைச்சரான முக்கிய புள்ளி. மேலும் 20 கோவிட்-19 மரணங்கள் பதிவு. விரைவில் மீண்டும் அதிகரிக்கின்றது எரிபொருளின் விலை. இரவு பகலாக தொடர் மின்வெட்டு. கடும் கோபத்தில் அரசை சாட்டும் மக்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையின் செயற்பாடு பாராட்டத்தக்கது. உலக சுகாதார அமைப்பு. தற்போது உலகில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ள போதிலும் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சவுக்கு 7 மூலைகளுக்கு பதிலாக 14 மூலைகள் இருப்பதாகவும், ஆனால் டொலர் தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடியை நீக்குவது மற்றும் பொருளாதாரத்தை மீட்பது இலகுவான காரியம் அல்ல எனவும் காணி அமைச்சர் இஸ்லம் சந்திரசேனா தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவை உருவாக்கி இந்த நாட்டை நல்லாட்சியின் கோரப்பிடியில் இருந்து காப்பாற்றிய தலைவர் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச. புதிய கம்பன்பில இந்த நாட்டில் எரிசக்தி அமைச்சர் அறியாமல் செயற்பட்டார். குறைபாடு இருப்பின் அமைச்சரவை அல்லது நாட்டின் தலைவருடன் கலந்துரையாட வேண்டும். மற்றபடி காலை மாலை வேளைகளில் மின்வெட்டு என்றும், எப்போது மின்சாரம் வரும் என்றும், இன்னும் 3 மாதங்களுக்கு மின்சாரம் இருக்காது என்றும் கூறி மக்களை மிரட்டுவது எங்கள் பொறுப்பல்ல. அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியில் உள்ளது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நாம் ஒன்றுபட வேண்டும். ஆளும் கட்சிகள் ஒன்று கூடி அவர்களின் கேள்விகளுக்கு விடை காண வேண்டியது பொறுப்புள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் ஒரு குழு தனித்தனியாக சென்று மாநாடுகளை நடத்தி அரசாங்கத்தில் அமர்ந்து எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவார்கள். இது தார்மீக ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ பொருத்தமானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 20 கோவிட்-19 மரணங்கள் நேற்று தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 16,307 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 583 பேருக்கு இன்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 648,993 ஆக அதிகரித்துள்ளது. அடுத்த 4-5 மாதங்களில் இலங்கையில் இயங்கும் இந்திய எரிபொருள் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எரிபொருட்களை விநியோகிக்கவுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் ஜெட் எரிபொருள் ஆகியவை இதில் உள்ளடங்கும். இந்தியா ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கிய 500 மில்லியன் கடன் திட்டத்தின் கீழ் இந்த எரிபொருள் விநியோகிக்கப்படவுள்ளது. இலங்கையை தளமாக கொண்டு லங்கா ஐஓசி நிறுவனம் அண்மையில் எரிபொருள் விலையை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதம் இன்னும் அதிகரிக்கும். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் மின் உற்பத்திக்கு தேவையான எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றது. இதனால் மின் நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதால் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இலங்கையில் தினமும் 7.5 மணி நேர மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுழற்சி முறையில் தினமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த மின்வெட்டினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலை நடவடிக்கைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மின்வெட்டு நீடித்தால் இலங்கை மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி தள்ளப்படும் அபாய சூழ்நிலை நிலவி வருகின்றது. இலங்கையில் தற்போது பிரதான பிரச்சனையாக எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படுகின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பு இரவு பகலாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்து நிற்கின்றனர். இந்நிலையில் நாளாந்தம் சுழற்சி முறையில் 7.5 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்படைந்துள்ளதுடன் அரசாங்கத்தையும் இவ்வாறு கடுமையாக சாட்டியுள்ளனர். நாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடுகையில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் நன்கு குறைக்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது திருகோணமலை கடற்பரப்பிலிருந்து தென்கிழக்கில் 470 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதோடு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் அவதானமாக இருக்குமாறு கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் இலங்கை பின்பற்றும் முறையை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் டெட்ரோஸ் அதோனம் பாராட்டியுள்ளார். இது உலகிற்கு முன்மாதிரியாக இருந்தது என்றும் கூறியுள்ளார்.
கோவிட் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பூசிகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் தனிப்பட்ட ஈடுபாடு வைரஸை கட்டுப்படுத்த பெரிதும் உதவியாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன ஜெயசுமனவை சந்தித்த ரெட்ரோஸ் அதனும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுகாதாரம் மற்றும் மருந்து உற்பத்தியை மேம்படுத்துதல் தொடர்பான விடயங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். கோவிட் 19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியில் மற்ற நாடுகள் முன்னேற்ற உதவுவதற்காக தடுப்பூசியில் இலங்கையின் வெற்றி கதையை பகிர்ந்து கொள்ளுமாறு டெட்ரோஸ் அதோனும் பேராசிரியர் ஜெயசுமனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். பசுல் ராஜபக்சவை புகழ்ந்து அமைச்சரான முக்கிய புள்ளி. மேலும் 20 கோவிட் 19 மரணங்கள் பதிவு. விரைவில் மீண்டும் அதிகரிக்கின்றது எரிபொருளின் விலை. இரவு பகலாக தொடர் மின்வெட்டு. கடும் கோபத்தில் அரசை சாட்டும் மக்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையின் செயற்பாடு பாராட்டத்தக்கது. உலக சுகாதார அமைப்பு